ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிரேக் அவுட்டான ஒரு 6 ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் ஷூட் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நான் பேசியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ வந்து கொஞ்சம் சரியாக இல்லை, கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து என்னால் மறுபடியும் அதே விஷயத்தை வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோவை என்னால் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்க தான் பார்ப்பேன். ஸோ நிறைய விஷயத்தை வந்து என்னால் இதில் கவர் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டைம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ இந்த மாதிரி கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கே தோணாது. இன்றைக்கி நான் வீடியோ பண்ணாமல் விட்டுலாம் தான் நினச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி பரவாயில்லைன்னு இன்னொரு டைம் வந்து வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுங்க. அந்த 6 ஸ்டாக்கில் ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் லிமிடெட், இந்த ஸ்டாக் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்விங்கை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 8.08% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.66% வந்து ஸ்டாப் லாஸ் வருது. டார்கெட் வந்து 10%, என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 402. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இந்த ஸ்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விங்கையையும் இந்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ட் வந்து இருக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம முன்னாடி ஒரு டைம் வந்து வீடியோ பண்ணியாச்சு. அந்த வீடியோ வந்து ஆடியோ கிளியரன்ஸ் வந்து நல்லா, இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 4.36% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம், 10% வந்து டார்கெட் வச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ரெயின்போ சில்ட்ரன்ஸ், இந்த ஸ்டாக் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ 4வது டைம் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 5.11% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 5% இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வந்துடணும். அதே மாதிரி இந்த கேண்டிலுக்கு கீழே எதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் போடுறோம் அப்படின்னாக்கா இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஏன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுனாக்கா இந்த மாதிரி பிரேக்கிங் நடக்கும்பொழுது ஒரு பெரிய ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். அந்த ட்ரெண்டிங் டேவுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த கேண்டிலுடைய லோ வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் ஸ்டாப் லாஸுமே அதை தாண்டி கீழே வந்து போடுறோம். ஏன்னா நியூவாக நிறைய பேர் வந்து வந்திருப்பீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து தெரியணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து இருக்குது. அதை ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா GSFC அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்களே அந்த ஸ்டாக் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 5% ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா என்ட்ரி லெவலை கொஞ்சம் கீழே இறக்கி வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் கீழே இறக்கி வைக்கும் பொழுது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, மெயின் ட்ரெண்ட் லைன் வந்து இது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் வந்து இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே என்ட்ராகணும் அப்படின்னாக்கா 2 சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே என்ட்ராகணும் அப்படின்னாக்கா ஒரு சப்போர்ட் லெவல் மட்டும் தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு சப்போர்ட் லெவலை வச்சு நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் குள்ளார என்ட்ராக முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா என்ட்ராக முடியாது. அப்படி என்ட்ரானாலும் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்பேலன்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இருக்குது. இன்கேஸ் நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரானோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இந்த மெயின் ரெசிஸ்டன்ஸ் லெவலையே பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிடும். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸுமே வந்து ஹிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது எந்த மாதிரியான ஸ்டாக் அப்படின்னாக்கா என்ட்ரி லெவல் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இருந்தது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே இருந்தது அப்படின்னாக்கா அந்த மாதிரியான ஸ்டாக் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றபடி வந்து என்ட்ரி லெவல் இந்த மாதிரி இருக்குது, மேலே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம் தாராளமாக. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய கடமை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு, கரெக்டாக வந்து பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணி வச்சிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மார்க்கெட் வந்து சூப்பரான பிரேக்கிங் தான் கொடுத்துருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு, மற்றபடி எதுவும் கிடையாதுங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 5% கூட தான் மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே மூவ் ஆகிட்டு 6% வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் வந்து கீழே இருக்குது. இல்லை எனக்கு வந்து 5% மேலே ரிஸ்க் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஸ்டாக்கை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா மேலேயே வந்து என்ட்ரி ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி 7% கிட்ட ஸ்டாப் லாஸ் வந்து வருது, 7.76% வந்து ஸ்டாப் லாஸ் வருது. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட்டையும் பெருசாக வச்சிடக்கூடாதுங்க. ஒரு ஸ்டாக்குடைய நார்மல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஸ்டீல் அதரைஸ்டு இந்தியா, இந்த ஸ்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6.41% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க. போன ஸ்டாக் பார்த்த மாதிரி தான் இதுலையும். ஆனால் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி ஆகலாம். இந்த என்ட்ரி லெவலுக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் என்ட்ரி ஆகலாம். கரண்ட் மார்க்கெட் இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 122.85. நீங்கள் என்ட்ராக வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா
அப்படின்னாக்கா 121.30. ஸோ ஒரு 1 ருபி மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரு ஆகிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சப்போர்ட் லெவல் வந்து இருக்கும். பிரேக் பண்ண சப்போர்ட் லெவல் ஒன்று, அண்ட் வந்து இந்த கேண்டிலுடைய லோ. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக ட்ரேட் கலர் என்ட்ரு ஆகலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% தான் வைக்கணும். ஸோ 10% அளவுக்கு நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட். இந்த ஸ்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைட்வேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குங்க. எவ்வளோ நாள் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 1 இயருடைய சைட்வேஸ். நவம்பர் 2022 கிரியேட் ஆன ஒரு சைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில்லும் வந்து சைட்வேஸ்லேயே தான் இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு, மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்போர்ட் லெவலையும் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட முடியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனாக வந்து நம்ம ட்ரா பண்ணணும். எப்படி அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜோனாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ஜோனாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் இவ்வளோ நாள் வந்து இந்த ஒரே ஜோனுக்குள்ளார மார்க்கெட் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ராப் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ட்ராப் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இது. இந்த ஸ்விங் ஹையையும் இதையும் கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டு 4.68% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் இருக்கிற இடத்துல என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டில் கீழே வந்துடணும், அண்ட் வந்து 5% வந்துடணும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் அவுட் ஆன ஒரு 6 ஸ்டாக்குங்க. எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ சூப்பராக பண்ணேன், அதில் வந்து ஆடியோ ரொம்ப கிளியராக இல்லை, ரொம்ப மீன்ஸ் சுத்தமாக ஆடியோவே கிளியராக இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு லைக் வந்து போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் போட மாட்டேன் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.